பாரதி ஸ்பேதாந்தா எலமெண்ட்ஸ் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி நியர் வலசர்வாகம் சென்னை. ஃபார் புக்கிங் கால் 7826878268. மகா பெரியவா, சங்கரம் சந்திரசேகரம் சுதாகரம், சங்கரம் ஜெயசங்கரம் சந்திரசேகரம் சுதாகரம், காஞ்சிபுர நிவாசம் புவன ரக்ஷிதம் கிருபாகரம், காஞ்சிபுர நிவாசம் புவன ரக்ஷிதம் பாலனம் தயாபரம், வந்தனம் கோடி வந்தனம் காமகோடி ஞான பாஸ்கரம், வந்தனம் கோடி வந்தனம் காமகோடி ஞான பாஸ்கரம். சாம்பவம் சிவ சாம்பவம் பஸ்மபூஷண யோகினம், சாம்பவம் சிவ சாம்பவம் பஸ்மபூஷண யோகினம், ஞானீ ஜன சேவிதம் வேத வேதாந்த பரிபாலனம், கோடி பிரகாசம் சூரிய கோடி பிரகாசம் சங்கரேந்திர பிரபாகரம், வந்தனம் காமகோடி ஞான பாஸ்கரம், வந்தனம் கோடி வந்தனம் காமகோடி ஞான
ஞானபாஸ்கரம். ஜய ஜய சங்கர சங்கர ஹர ஹர சங்கர. ஜய ஜய சங்கர சங்கர ஹர ஹர சங்கர சங்கர சங்கர. சந்திரசேகர ஆதிசங்கர. மகா பிரியவாளே, இந்த அகத்தை தேடி வருவான்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்லை. அதுவும் பெரியவா இப்படி மட்டக்காய கையில வச்சுட்டு இருக்கிற இந்த படம் ரொம்ப விசேஷமானது. இந்த படம் இருக்கிற அகத்துல சகல சௌபாகியமும் வந்து சேரும்னு சொல்லுவா. இந்த மாதிரி பட்டுப்புடவையில் உங்களை பார்க்கறது ரொம்ப அழகா லட்சணமா திவ்யமா இருக்கு. இருந்தாலும் ஒரு சின்ன நெருடல், இதை நான் குத்தமாவோ குறையாவோ சொல்லலை. பட்டு உடுத்துறத பத்தி பெரியவா சொன்னது தான் என் ஞாபகத்துக்கு வருது. நாராயண நாராயண நாராயண. ஹரேபுரத்திலிருந்து ஜெயராமன் வந்திருக்கார். அரைச்சல் அண்ணா வந்துருங்கோ. பெரியவா ஹரேபுரத்திலிருந்து வரேன். யாரு? சோமசேகரன் பேருந்தானே நீ? ஆமாம் பெரியவா. என்ன பிள்ளை கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கியா? ஆமாம் பெரியவா, உங்க அனுகிரகம் வேணும், அதுக்காக தான். அது என்னது பத்திரிக்கை பழத்துக்கு நடுவில் ஏதோ வச்சு எடுத்துன்னு வந்திருக்க? இல்லை, கல்யாணத்துக்காக பொண்ணுக்கு வேண்டிய கூரப்புடவை, பையனுக்கு வேண்டிய பட்டி வெஷ்டி எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் பெரியவா. அனுகிரகிக்கணும் பெரியவா. பட்டா, முதல் விஷயம் கூரப்புடவை அறுக்கு வர்ணத்தில் இருக்கக்கூடாது, வேறு ஏதாவது வர்ணத்தில் தான் இருக்கணும். ரெண்டாவது, நான் சதா சொல்லிகிட்டே இருக்கேன், பட்டு உபயோகப்படுத்தக்கூடாது, தவிர்க்கணும்னு. பட்டு வஸ்திரம் உண்டு பண்ணோன்னா நூற்றுக்கணக்கான, ஏன் ஆயிரக்கணக்கான பட்டுப்பூச்சிகளை கொல்ல வேண்டியிருக்கு. அதனால் அஹிம்சா பரமோ தர்மஹா அப்படிங்கிற பெரிய ஆச்சாரத்துக்கு பங்கம் உண்டாயின்ட்டுருக்கு. அதோடு மட்டும் இல்லை, பட்டோட விலையும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு. ஒவ்வொரு குடும்பத்திலையும் பட்டோட முகம் ஜாஸ்தியாகிட்டே போனால் அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய அத்தியாவசியம் உண்டாகிறது. அதோட பிரதிபலிப்பு என்ன?
குடும்ப பொருளாதாரமும் ஒரு வகையில பாதிக்கப்படும், சீரும் கெடும் இல்லையா? வசதி உள்ளவா சுலபமா விலை ஜாஸ்தியா இருந்தாலும் பட்டு வாங்கி உடுத்திக்கலாம். அவளை பார்த்து ஆசைப்பட்டு வசதி குறைவானவா ஏழைப்பட்டவா கூட காப்பி அடிச்சு கடன் உடனே வாங்கி பட்டு வஸ்திரம் உபயோகிச்சு பின்னாடி கஷ்டப்படுறா. இதை உத்தேசிச்சு தான் பட்டு உபயோகப்படுத்த வேண்டான்னு நான் சதா சொல்லிகிட்டே இருக்கேன். ஆனால் ஆச்சாரப்படி பட்டு மடி வஸ்திரம் அப்படின்னு இருக்கு. மழை காலத்தில் ஈரம் போகாமல் வஸ்திரம் காயாமல் இருக்கும். அப்படிப்பட்ட காலத்துக்காக மட்டும் மடி வஸ்திரமா அஹிம்சா பட்டு உபயோகப்படுத்திக்கலாம். இந்த மாதிரி பட்டுப்பூச்சிகளை கொல்லாம வதைக்காம அஹிம்சா பட்டு தயாரிக்கிற முறையும் இருக்கு. இதில் நாம் எதிர்பார்க்குற நைஸ் ஷைனிங் இல்லாட்டாலும் இந்த பட்டு உபயோகப்படுத்தலாம். மடி ஆச்சாரத்தை கடைப்பிடிச்ச மாதிரியும் ஆச்சு, ஆசைக்கு பட்டு வஸ்திரம் உடுத்தின சந்தோஷமும் கிடைக்கும் இல்லையா? பட்டு உபயோகப்படுத்துறவா கல்யாண பத்திரிகையில் என் பேரை போட வேண்டான்னு சொல்லிகிட்டே இருக்கேன். இந்த பத்திரிகையில என் பேரை போட்டிருக்கீளா? பெரியவா, பட்டு வஸ்திரத்தோட எங்களுக்கு பெரியவா அனுகிரகம்தான் முக்கியம். அதனால இந்த க்ஷணத்திலேருந்து பட்டு வஸ்திரத்தை உபயோகப்படுத்துறதில்லன்னு பிரதிஜை எடுத்துக்கிறோம் பெரியவா. உங்க அனுகிரகம்தான் எங்களுக்கு வேணும். எங்க சங்கதியில இனிமே யாரும் பட்டு வஸ்திரம் உபயோகப்படுத்த மாட்டா பெரியவா சரணம். இந்த சங்கல்பம் எல்லாரும் எடுத்துனாள்னா சொல்லுவாளே, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அப்படின்னு. லோகமே க்ஷேமமா இருக்கும். நாராயண நாராயண நாராயண. எப்பயுமே தோணுமா
இந்த காக்கா கரையறதுக்கும் ஆத்துக்கு யாராவது வரத்துக்கும் என்ன சம்பந்தம்? காக்காக்கு எப்படி தெரியும் நம்ம ஆத்துக்கு யாரோ விருந்தாளி வரப்போறான்னு? அதெல்லாம் இருக்கட்டும், சந்துருன்னு சொன்னது எனக்கு நினைவுக்கு வருது. அவள்லாம் வரத்துக்கு முன்னாடி நீ என்கிட்ட என்ன சொன்ன? சந்துரு ஒரு ரெண்டு நாள் தான் இங்கே இருப்பான், அதுக்கப்புறம் அங்கே நம்மாத்துக்கே வந்துடுவான்னு சொன்னியா இல்லையா? நீயும் அதை மறந்துட்ட, அவனும் இதை பற்றி வாயே திறக்க மாட்டேங்கிறான். என்ன காமாட்சி, சந்துரு சந்துருன்னு என் பேர் அடிபடுறது? அது உடனே ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லாதீங்க. அதெல்லாம் இல்லைடா, எல்லாம் காதில் வாங்கின்னு தான் இருந்தேன். உன் ஆதங்கம் புரியறது, பார்க்க போனா எனக்கும் அந்த ஆத்துல வந்து இருக்கணும் தான் ஆசை. அந்த ஆத்துல இருந்தா எனக்கும் சௌரியமா தான் இருக்கும், பட் பிராக்டிக்கலாவும் பார்க்கணும் இல்லையா? வேணா ஒண்ணு பண்ணலாம், முதல்ல இந்த காஞ்சி கோஷ் போயிட்டு வந்துடுவோம். குழந்தைகள் ரொம்ப ஆர்வமா இருக்கா, நானும் தான். தாத்தா சொன்னதுல இருந்து நானும் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். அங்க போயிட்டு வந்த கையோட நம்ம ஆத்துக்கு போயிடலாம். எதுக்கும் உன் ஆத்துக்காரி ஒரு வார்த்தை கேட்டுக்கோடா. காமாட்சி, இப்பயும் அவளை இருக்கிற அவ தான் தன் அபிப்பிராயத்தை எந்த இடத்துலயும் சொல்லுவேன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கா இல்லையா? நீ ஏன் அவளை சீன்ற? அவளுக்குன்னு ஏதோ ஒரு எண்ணம் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட அபிப்பிராயம் இருக்கலாம் இல்லையா? எல்லாரும் நம்ம எண்ணத்தோட ஒத்து போகணும். எல்லாரும் தனிப்பட்ட கருத்தை சொல்லக்கூடாது அப்படின்னு தடுக்கிறதே ரொம்ப தப்பு. இன்ஃபேக்ட் பெரியவா கூட எல்லார் கருத்துக்கும் மதிப்பு கொடுத்துருக்கா. ஒருத்தர் எதிர்மறையான கருத்தை தெரிவிச்சா கூட காலப்போக்கில் அவ எண்ணத்தை மாற்ற வைக்கணுமே தவிர இது இப்படி தான் அப்படிதான்னு ரொம்ப அழுத்தி சொன்னா இன்னும் ரிஜிட் ஆயிடுவா, ஒரேடியா முரண்டு பிடிப்பா, முறுக்கிப்பா. சந்திரசேகரா, சந்திரசேகரா, இங்க சித்த வரையா? வரேன் தாத்தா. சொல்லுங்க தாத்தா. ஒண்ணும் இல்லடா, அன்னைக்கு சொன்னிய நியூ ஜெர்சியில பெரியவாளுக்காக ஒரு மணிமண்டபம் கட்டுற ப்ராஜெக்ட்ல நீயும் இருக்கேன். அதைத்தான் இப்ப நான் இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கேன். அதை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்ல எனக்கு. சொல்ல போனா 2012 நியூ ஜெர்சியில பெரியவாளுக்காக ஒரு மணிமண்டபம் கட்டணும்னு ஒரு ஸ்பார்க் வந்துதான், அப்பவே இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிட்டான். அப்போ 10-12 வருஷமா இதைத்தான் பண்ணிட்டு இருக்காளா? ஆமாம் தாத்தா, நான் ஒரு 7-8 வருஷமா தான் இன்வால்வ்டா இருக்கேன். ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம்னு இல்லாம நம்ம சமுதாயத்துக்காக நம்மளான சேவை ஏதாவது ஒன்று செய்யணும் இல்லையா? அதெல்லாம் சரிடா, மகா பெரியவாளுக்காக என்ன பண்ணாலும் தகும், எத்தனை பண்ணாலும் தகும். பார்த்து தாத்தா மெதுவா. எல்லாரும் நல்ல காரியங்கள் பண்றா, சத் விஷயங்கள்ல இன்வால்வ் ஆறா. பெரியவா நமக்கு எத்தனையோ போதனைகள்லாம் பண்ணியிருக்கா. காபி குடிக்க வேண்டாம், பட்டு வஸ்திரம் உடுத்திக்க வேண்டாம், இதெல்லாம் வீண் செலவு அப்படின்னு. அது மட்டும் இல்லை, அவர் ஜாதி மதம் பார்க்காம எல்லா ஜனங்களும் எப்பவும் சௌக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறத சதா சொல்லிகிட்டே இருப்பார். அவளுக்கு அடிப்படை தேவை உண்ண உணவு. அதுக்காகத்தான் இந்த பிடியரிசி திட்டத்தையே அவர் ஆரம்பித்து வச்சார். ஏழை எளிய ஜனங்களுக்காக இந்த பிடியரிசி திட்டத்தின் மூலம் கோவில்கள்லையும் மடத்துலையும் இன்னமும் அன்னதானம் நடந்துகிட்டே இருக்கு. சந்திரசேகரா, இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது இந்த மணிமண்டபம் கட்டுறதுக்கு நிறைய பணம் செலவழிச்சிருப்பா இல்லையா? மகாபலிவாளர் தான் அந்த பணத்தை பொதுமக்கள் நலனுக்காகத்தான் செலவழிக்க சொல்லியிருப்பா. தாத்தா இதை இப்படி நினச்சி பாருங்களேன், இதனால நிறையா பேர் பலனடைய போகிறா இல்லையா? பிற்காலத்தில் ஜனங்களை பக்தி மார்க்கத்துக்கு மாற்றி விடுற ஒரு இடமா இது மாறிடும். பெரியவாளோட போதனைகளும் கொள்கைகளும் காலங்களை கடந்தும் இந்த உலகத்தில் நிலைச்சிருக்கும் இல்லையா? சந்துரு சொல்றதும் ரொம்ப சரி. பெரியவாளுடைய அறிவுரைகள் இந்த உலகம் முழுக்க போய் சேரணும்னா இந்த மாதிரி மணிமண்டபம் ரொம்ப அவசியம். வாங்கோக்கா, வாங்க வாங்க, உள்ள வாங்க. என்ன அதிசயமா இருக்கு, சொல்லாம கொள்ளாம திடுதிப்புன்னு வந்திருக்கேன். என்ன பண்றது காமாஷி, நான் இன்னும் விஐபி ஆகல, இந்த புரோட்டோகால் அது இதுன்னு ஃபாலோ பண்ண. வாங்க வாங்க வாங்க, இன்னைக்கு மழை தான் கொட்ட போறது, வராதவா வந்திருக்கேள். இந்த மாசம் பிடியரிசி கலெக்ட் பண்ண காமாட்சி மறந்துட்டாளா என்ன? அதை கொடுக்க வந்திருக்கேளா? மாமி நீங்க வேற, காலத்துல பெய்ய வேண்டிய மழை பெய்யாம போனாலும் போகும். காமாட்சி மாசம் தவறாம கரெக்டா 1st வந்து அன்னதானத்துக்கு தேவையான பிடியரிசியும் பணத்தையும் கலெக்ட் பண்ணாமல் போனதா சரித்திரமே இல்லையே. ஆக்சுவலி இங்கே வர பிளானே இல்லை,
பார்த்தசாரதி கோயில் போயிட்டு பெருமாளை சேவிச்சுட்டு அப்படியே மயிலாப்பூர் போய் கபாலீஸ்வரரையும் கற்பகாம்பாலையும் தரிசனம் பண்ணிட்டு வரோம். என்ன அப்படி பார்க்குறேள்? எங்களுக்கு எல்லா கடவுளும் ஒன்று தான். பெருமாளாக இருந்தாலும் சரி, ஈஸ்வரனாக இருந்தாலும் சரி, மகாபெரியவா அப்படி தானே இருந்திருக்கா? உங்களுக்கு என்னன்னா தெரியும், ஏதோ ஒரு அத்வானத்தில் இருக்கிற மாதிரி நாங்கள் படப்பையில் இருக்கோம். ஸோ சிட்டிக்கு வரும்போது முக்கியமானவாளெல்லாம் விசிட் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லை, சந்திரசேகரன் ஊர்லேருந்து வந்திருக்கதா காமாட்சி சொன்னான், அதான் அவனையும் பார்த்துட்டு போயிடலாமேன்னு. ஒரு தாம்பாளம் எடுத்துன்னு வரையலா தாத்தா? ஒரு நிமிஷம். சேவிச்சுக்கிறோம் தாத்தா. ரொம்ப சந்தோஷம். தீர்காயுஷ்மான் பவ. தீர்க்க சுமங்கலி பவா. உங்களோட பரிபூர்ண அனுகிரகமும் ஆசீர்வாதமும் என்னன்னைக்கு எங்களுக்கு தேவை. அதெல்லாம் எப்பவும் பரிபூர்ணமா உண்டு. என்னம்மா பட்டு போடவியா? தாத்தா, உங்க கேள்வியோட அர்த்தம் என்னன்னு நன்னா புரியறது. இது அகிம்சா பட்டு, பட்டுப்பூச்சிகளை வதைக்காம தயாரிக்கப்படுற பட்டு. அகிம்சா பட்டு உடுத்திக்கலான்னு பெரியவாளே சொல்லியிருக்கா. ஏன்னா பட்டு வஸ்திரம்னா அது ஒரு மடிவகையை சேர்ந்ததுன்னு அங்கீகாரம் உண்டு. அதனால தான் கோவிலுக்கு மற்ற புண்ணிய கஷேத்திரங்களுக்கு போகும்போது மட்டும்தான் இந்த மாதிரி அகிம்சா பட்டு உடுத்திப்பேன். அதர்வைஸ் கேஷுவல் வேறு தான். புரியுதும்மா. ஏன்பா நின்றுக்கள், வாங்க உட்காருங்க. ஏம்பா வருதாச்சாரி, எப்படி இருக்க? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நீ பண்ணுற கைங்கரிய காரியங்கள்லாம் எவ்வளோ தூரத்தில் இருக்கு? அதெல்லாம் நம்ம கையில் எங்கே இருக்கு சுவாமி? எல்லாம் பெருமாள் இஷ்டப்படி, பெரியவா இச்சப்படி எல்லாம் அமோகமாக நல்லபடியாக நடந்துட்டுருக்கு. எந்த குறையும் எங்களுக்கும் இல்லை, அங்கே வந்து தங்குற பக்தாளுக்கும் எந்த அசௌகரியமும் இல்லை. அப்புறம் சந்துரு, ஹவ் ஆர் யூ? வந்து எத்தனை நாள் ஆச்சு? 3 வார பிளான், அதுக்குள்ள 1 வாரம் ஓடி எடுத்து, இன்னும் 2 வாரம் தான் இருக்கு. பொதுவாக அங்கேருந்து வரவாலாம் அப்படி தானே வரா? ஆ, கேட்கணும்னு நினைச்சேன், நம்ம நியூ ஜெர்சியில் மணிமண்டபம் வேலையெல்லாம் எப்படி போயின்னு இருக்கு? இப்போதான் தாத்தாட்ட அதை பற்றி சொல்லியிருந்தேன். கரெக்டாக நீயும் கேட்குற. அஃப்கோர்ஸ் நன்னா ஃபாஸ்டாக ப்ராக்ரஸ் ஆகிட்டுருக்கு. பாலபிரிவா அனுகிரகத்தோட 3, 4, 5 மகா கும்பாபிஷேகம் பிளான் பண்ணியிருக்கா. இதை பாரு சந்திரு, உன்னை பார்க்க நியூ ஜெர்சி வரையனோ இல்லையோ, மணிமண்டப கும்பாபிஷேகத்துக்கு கண்டிப்பா வரையனா. நம்மளவா வெளிநாட்டில் சம்பாதிக்க போனாலும் விடாம நம்ம கல்ச்சரை தாவிதம் பண்றத நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. ஏமா, நீ ரங்காச்சாரி பொண்ணு தானே? என்ன தாத்தா, மறந்துட்டீங்களா? அது இல்லம்மா, வயசாடுதோன்னும் சில விஷயங்கள் சட்டுன்னு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்கிறது. அது மட்டும் இல்லை, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? அதான், அதுதான் நான் இப்போ காமாஷிக்கிட்டேயும் சொல்லிகிட்டு இருந்தேன். அட்லீஸ்ட் அவாலியாவது மாதத்துக்கு 1 தடவை பார்த்துடுறேன். ஆனால் உங்களை பார்த்து கிட்டத்தட்ட 7-8 மாதம் ஆயிடுத்து. உன்னை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. வெளிநாட்டு வாழ்க்கையை விட்டுட்டு பரோபகாரம் பண்ணுறதுக்குன்னு இங்கே வந்திருக்கிய. இந்த மாதிரி செய்கிறதுக்கு யாரும் முன்னு வரமாட்டா. மகா பெரியவாளும் அதை தானே சொல்லியிருக்கா தாத்தா, நம்ம நம்மளை கவனிச்சிக்கிறத விட மற்றவாளை கவனிச்சிக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு. இதெல்லாம் நான் அப்போ உணரலை, எனக்கு தோணவும் இல்லை. எனக்கு எப்போ உரைச்சதுன்னா, புரியுதும்மா. உங்கள் அப்பா
சதா சொல்லிண்டே இருப்பார். எங்கிட்ட மட்டும் இல்லை, பெரியவாழ்கிட்டயே ஒரு தரம் சொன்னார். இல்லை இல்லை, முறையிட்டார். பெரியவா ரங்காச்சாரி வந்திருக்கார். மகா